ஹாய் கைஸ், நிறைய பாரு எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சரத்குமார். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2020 ஸ்டார்ட் ஆனது இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள், நிறைய சோகங்கள், நிறைய ஆக்டர்ஸ் வந்துட்டாங்க, நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா COVID-19 இந்த இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷனே கிடைக்காம, வேக்சினும் கிடைக்காம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆச்சு. ஸோ ஓகேடா, 2020 முடிய போகுது. ஸோ ஓகே, 2021 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நியூ லைஃப், நல்ல ஒரு பிகினிங் கிடைக்குமா அப்படின்னு எல்லோரும் யோசிச்சுட்டு இருந்தாலும், ஸோ இந்த 2020 இன்னும் முடியறதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான ஒரு கேக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சியான விஷயமாக தான் இருக்குது. ஸோ ஏலியன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கொஷின் வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு தெரியல மக்கள் மத்தியில். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கொஷின் மார்க்காக தான் போயிட்டுருக்கு. ஸோ 100% இன்னும் நிரூபிக்கப்படலை. ஸோ இருந்தாலுமே அமெரிக்காவில் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏரியா 51 இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஏலியனுக்கான ஒரு இடமா இருக்கா அப்படிங்கிற கொஷின் மார்க் கூட ஒரு ரீசெண்டான டைமில் வந்து போயிட்டுருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மறைமுக பிளேஸாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது, ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுண்ட் வேவ் இங்கே 4.2 ஒளியாண்டு, ஸோ லைட் இயர்ஸ் அப்பாற்பட்ட இடத்துல இருந்து பூமியில் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணியிருக்காங்க இந்த சவுண்ட் வேவ்ஸ். ஸோ இப்போ இந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாரால் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டது? ஸோ ஒருவேளை இயற்கையால் நடந்ததா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா யாரும் செயற்கையாக அதை பண்ணாங்களா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கொஷின் மார்க்கே இப்போ வந்து உலகம் ஃபுல்லாக இந்த சயின்ஸை பற்றி போயிட்டுருக்கு. ஸோ விண்வெளின்னு எடுத்துட்டாவே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு திருப்பமான விஷயம் தான். ஸோ அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேலக்சி இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஸோ ஏன் அந்த இந்த பிரபஞ்சத்திலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் வந்து எங்கே இருக்குன்னா ஒரு புள்ளி தான், ஒரு ஓரமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் இருக்குது. ஸோ அங்கே நடக்கிற பாறைகளால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்ட ஒரு இடைபாடால் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் வந்துச்சா அப்படிங்கிற கொஷின் மார்க்கு. ஸோ ஏகப்பட்ட கொஷின் மார்க்லாம் போயிட்டுருக்குங்க இப்போ உலகத்தில். ஸோ இது எதனால் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா யார் அப்சர்வ் பண்ணா ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கணும்ல. ஸோ இதை அப்சர்வ் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் தான் இதுக்கான அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு ரேடியோ சிக்னல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டெலஸ்கோப்பு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டெலஸ்கோப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராஜெக்டே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ SETI அப்படிங்கிறது தான் அந்த ப்ராஜெக்ட். ஸோ இதோட டார்கெட் என்னென்னா வச்சுங்களேன், இப்போ மனுஷனால் உருவாக்கப்படுறதும், ஸோ இயற்கையால் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்படுறோம் அந்த சவுண்ட் வேவு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட சிக்னல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி தான் இருக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனால் உருவாக்கப்பட்டது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையால் நடந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்களால வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ரிசர்ச்சும் பண்ண முடியும். ஆனால் இவங்க வந்து அதுக்கு எதுக்காக பர்டிகுலராக வச்சுருக்காங்கன்னா, இப்போது ஒரு பூமியிலிருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரபஞ்சத்தில் ஒரு ஓரத்தில் இருக்கும். ஸோ அப்போது வேறு யாரும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தில் இருந்து இன்னொரு பிரபஞ்சம் இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டு தான் இருக்குது இப்போது. ஸோ வேறு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஏலியன், ஸோ ஏலியனாக இருக்கட்டும், ஸோ இல்லை வேறு யாரும் வந்து பார்த்திங்கன்னா வேறு பிரபஞ்சத்துலேருந்து வேறு கோள்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டே வந்து இருக்கா இல்லையா, ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்டே வந்து பார்த்திங்கன்னா மாட்டுமா எப்படின்னா அந்த அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறதான் இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க எப்போலேருந்து ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது ஆனால் எப்போது, போன வருஷம் 2019 ஏப்ரல் ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்சிமா சென்ட்ரை அப்படிங்கிற ஒரு ஸ்டார்லேருந்து ஒரு அந்த ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, பூமி மாதிரி தான் அங்கே பாறைகள், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்கிறதுக்கான ஒரு தகுதி இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்டார் தான். ஸோ இப்போ எப்படி வந்து பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து நம்ம தள்ளி இருந்தால் தான், இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் நம்ம பூமி வந்து பார்த்திங்கன்னா வாழ முடியும். அதே கிட்ட இருந்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தாலும் சரி, நம்மளால் வாழ முடியும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஆர்பிட்டரில் இருக்க ஒரு ஸ்டார். ஸோ அந்த ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்சர்வ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு ஸ்டார் இருக்குது, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே மனுஷங்கள்லாம் வாழ்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த ப்ராஜெக்ட் மூலிமா அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வெளியே கொண்டு வரல. ஸோ அப்போ அந்த பீரியட் ஆஃப் டைமில் ஆக்சுவலாக வெளியே கொண்டு வரல. ஸோ இதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள வந்து பார்த்திங்கன்னா இது வெளியே சொல்ல. ஸோ வேறு ஒரு நியூஸ் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வெளியிட்டதுக்கப்புறம் எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் எப்படி சொல்கிறது, நான் சரண்டர் ஆயிருங்கிற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணிட்டு வந்தோம், ஸோ இந்த மாதிரி தான் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சவுண்டே வந்து பார்த்திங்கன்னா எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ப்ராக்சிமா சென்ட்ரி அப்படிங்கிற இந்த ஸ்டார்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுண்டே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான நடந்த நிகழ்வா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயற்கையாக, இல்லை ஏலியனாக இருக்கட்டும், ஸோ இவங்களால நடந்த நிகழ்வா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்க அடித்து சொல்லலை. ஸோ 100% வந்து பார்த்திங்கன்னா இவங்களாலே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுண்டு வந்துச்சு அப்படிங்கிறத இவங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆனால் நிறையா இவங்க நினச்சிருந்தா, இவங்க நினச்சிருந்தா சப்போஸ், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏலியனால தான் வந்த சவுண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருந்தா,
ஸோ கொளுத்தி போட்டுருந்தா நேரம் வந்து பார்த்திங்கன்னா பத்திட்டு எரிஞ்சிருக்கும். ஸோ உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏலியன் சவுண்ட் வந்துச்சுனா அப்படிங்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்ருப்போம். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் ஓகே இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிளவராக வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதனால தான் சவுண்டு ஏற்பட்டது அப்படிங்கிறத இவங்க இது வரைக்கும் சொல்லலை. ஸோ ஆனால் இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து அந்த ப்ராக்சிமா சென்ட்ரி அப்படிங்கிற ஸ்டார்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுண்டே வந்துச்சுங்க மட்டும் சொல்கிறாங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸு 4.2 light years. ஸோ ஒரு லைட் இயர்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எடுத்து நீங்கள் ஆன் பண்ணி அடிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுமோ அதுதான் ஒரு லைட் இயர்ஸ். அப்போ பார்த்தீங்க ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு ஸ்டார் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் போய் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற யோசிக்காதீங்க. ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அந்த ஸ்டாரு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக வந்து இந்த நியூஸ் வந்து ரொம்ப ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் இது யார் பண்ண வேலை? ஸோ ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா இயற்கை நடந்த ஒரு நிகழ்வா, இல்லை உண்மையாலே வந்து பார்த்திங்கன்னா ஏலியன் தான் பண்ண வேலையா அப்படிங்கிற வரைக்கும் இப்போ வரைக்கும் க்வெஸ்சன் மார்க்கு தான். ஸோ பார்ப்போமே அப்டேட் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் எப்படின்னா ஒரு சவுண்டேவ் தான். அது 1977 வந்து பார்த்திங்கன்னா அப்போது வந்து ஒரு சவுண்டேவ் வந்திருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான சவுண்டு தான். ஆனால் அது எங்கேருந்து வந்துச்சுங்கிறது இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கவில்லை. ஸோ ஏன் அது கூட இருக்கட்டும், 2012 நம்ம டிசம்பரில் டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு வந்துச்சு, எங்கேனா ஜோதாக்பூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில். ஸோ அந்த சவுண்டு கூட இது வரைக்கும் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு அப்படிங்கிறது இது வரைக்கும் கண்டுபிடிக்கவில்ல. ஸோ அது சோனிக் சவுண்டு அப்படிங்கிற ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிலாம் போயிட்டுருந்துச்சு. ஸோ அப்படிலாம் போயிட்டு இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதனால தான் வந்து ஏற்பட்டது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அது மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஸோ ஒருவேளை இதுவும் மிஸ்ட்ரி ஆயிருமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இதனால தான் ஏற்பட்டது அப்படிங்கிறத இவங்க கண்டிப்பாக சொல்லிடுவாங்களா அப்படிங்கிறது தெரில. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்டேட் பண்ணுறாங்கன்னு. ஸோ இதை தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 21, ஸோ ஆக்சுவலாக 800 வருஷத்துக்கு அப்புறம் கிறிஸ்மஸ் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நாளைக்கு 7 மணிக்கு அந்த மாதிரி டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இன்னும் பர்டிகுலரான டைமிங் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி விடுங்க. ஸோ வேறு எதுவும் பேசணும்னு நினச்சாலும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பேசுவோம். ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும், எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஸோ என்ன இங்கும் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ பாய். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒருத்தன் மனசு எப்படியோ அந்த மாதிரி தான் வாழ்க்கை.